வந்து சொல்றோம் பாரு இவங்களுக்கு அவங்களுக்கு லவ்வா, இவங்களும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, அப்படிலாம் ஆமா, நிறைய பேசிட்டு இருக்கோம் அது இல்லையா. கல்யாணம் ஆகலனாலும் நீர் வேற டென்ஷன் ஆமா, ஆயிடுற. எனக்கு வேற டென்ஷன் ஆயிடுது. இப்ப என்ன சொல்ல வர என்ன அதனால? சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெட்டர் ஆச்சு. யாரு அப்படின்னா, நம்ம பத்மபிரியா இருக்காங்க இல்லையா, நம்ம காட்டில் அவங்க தானே. அவங்களே தான் அமெரிக்கன் சிட்டிசனை வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகேவா, கல்யாணம் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது, அவங்க வந்துட்டு அமெரிக்காலே செட்டில் ஆயிட்டாங்களாம். ஓகே, என்னம்மா நீங்க அவ்வளவுதானா அமெரிக்காலே செட்டில் ஆயிட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் ஒரு நடிகை அப்படின்னு தெரிஞ்சுதான் என் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஓகே. சோ நீ கல்யாணத்துக்கு அப்புறமும் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. அமெரிக்காவிலே வந்து செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு சினிமாவில் நடிக்கிறதுக்கு வருவேன். அது தமிழா விஷயம் இருக்கட்டும் இல்ல தெலுங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்துட்டு ஒரு ரவுண்ட் வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.